இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில பள்ளிக்கூடங்கள் அதே போல மருத்துவமனைகள் நிறுத்த பகுதியாக இந்த பகுதி உள்ளது. இங்கு செயல்படக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி மேலும் மத்திய பேருந்து நிலையம், அதாவது பழைய பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய டிவிஎஸ் பேருந்து நிலையத்தில் 100 மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால இந்த பகுதியில போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் சாலையிலே காத்திருந்தனர். அதே போல பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். இதன் காரணமாக சேலம் மாநகரத்தினுடைய முக்கியமான சாலைகள் அனைத்துமே போக்குவரத்து நெரிசலால வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் கடையை அமைக்க கூடாது என வலியுறுத்திதான் இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 172 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்துட்டு தற்போது புதிதாக கோவிந்த கவுண்டத்தோட்டம் பகுதியில் இந்த டாஸ்மாக் கடையானது அமைக்க உள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது. இந்த பகுதி மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. மீண்டும் தற்போது குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே இந்த டாஸ்மாக் கடையை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இதன் காரணமாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்களை பொறுத்தவரைக்கும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலையிலே நின்று அதாவது எதிர்ப்பை தெரிவித்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பகுதியில் வந்து சந்துக்கடை செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. சந்துக்கடையும் அகற்ற வேண்டும், புதிதாக டாஸ்மாக் கடையும் வரக்கூடாது என்று கூறி பொதுமக்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் சாலையிலேயே வந்து டாஸ்மாக் கடை அமையக்கூடாது என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கு வந்து வாகன ஓட்டிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக வாகன ஓட்டிகள் சாலையிலே காத்துதான் போராட்டம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் தலையிட்டு பேச்சுவார்த்தை பொதுமக்கள் தயார் செய்ய மறுத்ததன் காரணமாக 100 பெண்கள், 50 பெண்கள் உட்பட 100 தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தால் தற்போது சேலம் வெறும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஒரு பகுதியில் இருந்தாலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.